الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென திடுக்கம் ஏற்படும். சிறு குழந்தைகளாக இருந்தாலும் அப்படித்தான். அவர்கள் தூக்கத்திலே திடுக்கிட்டால் அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களை மீண்டும் உறங்க வைப்பது கடினமான விடயம். இப்படியாப்பட்ட நிலைமை ஏற்பட்டால், தூக்கத்திலே திடுக்கம் ஏற்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லித் தந்திருக்கிறார்கள். திருமிதியுடைய ஹதீஸ் வருகிறது. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தூக்கத்தில் திடுக்கிட்டால் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கஸபிஹி வ இகாபிஹி வ ஷர் இபாதிஹி வ மின் ஹமஸாதி ஷயாதீன் வ யஹ்புரூன், நிறைவான அல்லாஹ்வின் கலிமாக்களை கொண்டு அவரது கோபத்திலிருந்தும் அவரது வேதனையிலிருந்தும் அவரது அடியார்களின் தீங்குகளிலிருந்தும் ஷைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்தும் ஷைத்தான்கள் என்னிடம் வருவதிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தருகிறேன் என்று கூறிக்கொள்ளட்டும். அவருக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்த மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் தமது பிள்ளைகளில் யார் பருவ வயதை அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுப்பார்கள். அந்த பிள்ளைகளில் பருவ வயதை அடையாதவர்களுக்கு இந்த துஆவை காகிதத்தில் எழுதி அவர்களின் கழுத்தில் தொங்க விடுவார்கள் என்று திருமிதியிலே ஹதீஸ் வருகிறது. ஆக கண்ணியமானவர்களே, நாமும் இந்த அமலை தொடர்ச்சியாக செய்வோம். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் இப்படியாப்பட்ட திடுக்கங்களை விட்டு பாதுகாப்பாயாக. எனவே இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.